श्री महागुरुभ्यो नमः। हरिः ஓம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு என வணக்கங்கள். இன்றைய நாள் இனியோருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நமருமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வந்து லலிதாடி மேலகிற ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பாடுத்து நேற்றைய கடையின் தொடர்ச்சியை காணலாம். சதுஷ்டி உபசாராத்யா சதுஷ்டி கலாமகி மகாசதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா. இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம், சதுஷ்டி உபசாராத்யா, அதாவது நம்ம லலிதா தேவியை வழிபடுறதுக்காக, நம்ம லலிதா தேவியை வணங்கி அந்த லலிதா தேவியோட அருளை பெறத்துக்காக என்ன பண்ணுவானா, பக்தர்கள் எல்லாம் 64 வகைகளான ஆஃபரிங்ஸ் வந்து தருவாளாம். சதுஷ்டி உபசாராத்யா சதுஷ்டி கலாமயி, அதாவது சதுஷ்டி கலாமயி 64 கலைகளுக்கு தலைவியாக இருப்பவர் நம்மளோட லலிதா தேவி தான். அதாவது நம்ம லலிதா தேவியை வணங்கிட்டோம்னா, இந்த தேவியை நம்ம வணங்கிட்டோம்னா, நம்மளுக்கு அந்த 64 கலைகள் கொண்ட அந்த இது ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும். இது 64 கலைகள் கட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு இது ஆனந்தம் வரும், இந்த மாதிரி நான் எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அந்த ஆனந்தத்தை அது கட்டுக்காமலே நம்மளுக்கு வந்து தருவாலும் நம்மளோட தேவி லலிதா தேவி. அதனால அப்படிப்பட்ட லலிதா தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். யோகினி அப்படின்னு ஒரு நாமம் வருது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், யோகங்கள், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படின்னு வந்து மூணு யோகங்கள் வந்து இருக்குது. யோகா அப்படின்னு சொன்னால் அது வேறு, அது வந்து நம்ம வந்து உடலை வந்து வலிமைப்படுத்துவதற்காக. ஆனால் இந்த மூன்று யோகங்கள், ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம், இந்த மூன்று இது யோகங்களும் எடுக்கு அப்படின்னு கேட்டால், பகவான் அடையிறதுக்காக இந்த மூன்று யோகங்களில், இந்த மூன்று வழிகளில் எந்த வழியை சூஸ் பண்ணாலும் அதோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அது எங்கே போய் அடையிறது அப்படின்னு கேட்டால் பகவானை தான் போய் அடையும். அதனால் இந்த யோகங்கள் எல்லாம், ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம், இதெல்லாம் பகவானை சென்று அடையிறது. அந்த பகவான் யார்? நம்மளோட லலிதா தேவி தான். அதனால் யோகங்களால் அடையப்படுபவருக்கு வந்து யோகினி அப்படின்னு வந்து பெயர். அப்படிப்பட்ட யோகினியாக இருப்பவர்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். யோகினி கணசேவிதா, அதாவது நம்ம சிவனோட அடியார்களுக்கு வந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவனோட அடியார்கள் வந்து கைலாயத்துலேயும் சரி, பூமியிலையும் சரி, பாடால் லோகத்துலேயும் சரி, ஈரேறு உலகங்கள்லையும் வந்து நிறைய பேர் இருப்பா சிவன் அடியார்கள். அப்படிப்பட்ட சிவன் அடியார்களுக்கு வந்து கணங்கள் அப்படின்னு பெயர். அந்த கணங்கள் எல்லாம் வந்து சிவனை வழிபடுறதுக்காக தான் பிரசித்தி பெற்றிருக்கா. அவள் வந்து ஃபேமஸாக சிவனை மட்டும் தான் வழிபடுவா. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கணங்கள் வந்து லலிதா தேவியும் சேர்த்து வழிபடுறாளாம். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம சிவனோட பத்னி வந்து பார்வதி தேவி, கௌரி தேவி. அப்படிப்பட்ட பார்வதி தேவி தான் நம்மளோட லலிதா தேவி. லலிதா தேவி பார்வதி தேவியின் சொரூபம். அதே நேரத்தில் சிவனும் பார்வதியும் வேறு இல்லை. அதனால சிவனும் லலிதா தேவியும் வேறு இல்லை. அதனால சிவன் தான் லலிதா தேவி, லலிதா தேவி தான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு லலிதா தேவியும் சேர்த்து வழிபடுவாராம் கணங்கள். அதனால எப்படி பார்த்தாலும் சரி, நம்ம பார்வதியும் லலிதா தேவியும் ஒன்றுதான். அதே நேரத்தில் சிவனும் பார்வதியும் ஒன்றுதான். இதில் இவா வந்து பிரிக்கவே முடியாது. இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்போ நேற்றைய தினத்தின் கடையின் தொடர்ச்சியை காணலாம். என்ன ஆடுறதுனா, நம்மளோட லக்ஷ்மி தேவிக்கு வந்து சாய்ஸ், அதாவது ஒப்பீனியன் வந்து கேட்குறேன். நம்மளோட பிரம்மாவும் உனக்கு யார் திரும்ப செஞ்சுக்கணும், உனக்கு யார் மேலே ஆசை இருக்குது அப்படின்னு உடனே கேட்குறா. கேட்கும்போது யோசிக்காமல் லக்ஷ்மி தேவி என்ன சொல்கிறான்னா, நான் மகாவிஷ்ணுவை திருமணம் செஞ்சுப்பேன், மகாவிஷ்ணுவை திருமணம் செஞ்சுட்டு லக்ஷ்மியாக இருக்கிறேன்னா மகாலட்சுமியாக மாறுவேன் அப்படின்னு வந்து லக்ஷ்மி சொல்கிறான். இதை கேட்டோடனே பிரம்மா வந்து ஆச்சரியத்தோடு கேட்குறாரு, ஏன்னா மகாவிஷ்ணுவா, அந்த பரம்பொருளா, அவரா, அவரை நீ திருமணம் செஞ்சுக்க போறியா அப்படின்னு வந்து ஆச்சரியத்தோடு நிறைய கேள்விகள் வந்து கேட்குறா நம்மளோட பிரம்மா. ஆமாம், அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு வந்து அழகான தோற்றம் இருக்குது, அவர் ரொம்ப அழகாக இருக்கார், அவர் முகத்தை பாட்டாக பாட்டுட்டே இருக்கணும் போல் தோன்றது, எப்பயுமே கண் விலகி போகாது அவர் முகம்லேருந்து. அதே நேரத்தில் எப்பயுமே அவர் சிந்தனையில், நம்ம சிந்தனையில் அவர் அழகாக இருப்பார், எப்பயுமே நிலைத்திருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரூப ஸ்வரூபம்லாம் கிடையாது, ஒரு அழகான இது உடம்பு, அது வந்து நீல கலரில் இருக்குது, அதுக்கு வந்து 4 கரங்கள் இருக்குது. 4 கரங்களை வந்து சங்கு, சக்கரம், கடம், அப்புறம் ஹஸ்தம் அப்படின்னு அழைக்கப்படுற தாமரை, இந்த 4 விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த 4 கைகளுடைய அந்த விஷ்ணு சிரித்த முகமாக இருக்கார் எப்பயுமே. இந்த மாதிரி நிறைய சிம்பிளான விஷயம் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம இமேஜின் பண்ணலாம், ஈஸியாக கற்பனை செய்யலாம். அதனால் என் மனசில் எப்பயுமே அவர் தான் வந்து தங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அவர் தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக நம்மளோட இது விஷ்ணுவை வந்து கணவனாக ஏற்றுக்கிட்டா நம்மளோட லக்ஷ்மி தேவி. இந்த இடத்துல வந்து ஏன் இந்த மாதிரி கணவனாக ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு கேட்டால், எப்பயுமே வந்து அந்த விஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவிக்கிட்ட போய் கேட்கல, நீ என்னை திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு. அப்படி அவர் கேட்டு லக்ஷ்மி தேவி திருமணம் செஞ்சுருந்தானா, அப்போ வந்து வேறு மாதிரி சொல்லலாம் நம்ம. என்னென்னா விஷ்ணு தான் வந்து லக்ஷ்மி தேவியை பத்னியாக ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல ஆசைப்பட்டதோ, அதாவது திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதோ நம்மளோட லக்ஷ்மி தேவி. அதனால் லக்ஷ்மி தேவி தான் வந்து விஷ்ணுவை பட்டியாக ஏற்றுக்கிட்டார், அதாவது கணவராக ஏற்றுக்கிட்டார். அதனால் இப்படி தான் வந்து லக்ஷ்மி தேவிக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து திருமணம் நடக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.